சேலம் மாவட்டம் ஓமலூர் அதிமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் பழனிசாமி கூறியதாவது, மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க முழு நிலமும் கொடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு இன்னும் அதை எடுத்துக் கொள்ளவில்லை. மத்திய அரசின் அதிகாரிகள் இன்னும் கையெழுத்திட்டு நிலத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. குறிப்பிட்ட நிறுவனங்களிடம்தான் ஜிபிஎஸ் வாங்க வேண்டும் என நிர்பந்தம் செய்யவில்லை. மின்துறையை தனியார் மயமாக்கும் எந்த எண்ணமும் அரசிடம் இல்லை. கேஸ் விலையை குறைக்க மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நாட்கள் குறைவாக உள்ள காரணத்தினால் எடப்பாடி தொகுதியிலிருந்து நாளை முதல் பிரச்சாரத்தை தொடங்குகிறேன். அதிமுகவை பொறுத்தவரை எங்கள் கூட்டணியில் தான் பாஜக உள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். முழுசா நிலம் கொடுவதற்கு நாங்கள் தகவல் கொடுத்துட்டோம். மத்திய அரசாங்கம் வந்து அதை எடுத்துக்கல. சொல்லது புரியல. மத்திய அரசாங்கம் அதை எடுத்துக்கல. மாநில அரசாங்கம் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு முழுநிலம் கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு குழாய் போயிட்டு இருந்தது. அந்த குழாய் போகின்ற பகுதிக்கு 22 ஏக்கர் நீங்கள் அடிஷனலாக எடுத்து கொடுத்து அதை மாற்றி கொடுக்குன்னு சொன்னாங்க. அதுக்கும் 22 ஏக்கரை நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். அதனால் மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அமைப்பதற்கு தேவையான நிலம் முழுவதும் எங்களுடைய சட்டத்திட்டத்தின்படி கொடுத்துட்டோம். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே வருகின்ற 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தல் பிரச்சாரத்தை நான் துவங்க உள்ளேன். என்னுடைய தொகுதியில்